பள்ளிகள் திறப்பையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை அதிக அளவில் மக்கள் பயணம் செய்வார்கள் என்பதால் ஏற்பாடு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 20 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி சுட்டெரித்த வெயில். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அதிகபட்சமாக 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் சூறைக்காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை. நூற்றி 107 டிகிரி வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீரென மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற 143,000 மாணவர்களுக்கு வேலை. வளாக நேர்காணலில் பணி ஆணை பெற்றதாக திட்டக்குழு அறிவிப்பு. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 296 ரன்களில் ஆல் அவுட். இரண்டாவது இன்னிங்ஸில் 296 ரன்கள் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் ஆஸ்திரேலியா. பிரதமர் நரேந்திர மோடியின் படிப்பு சான்றிதழ்களை வழங்கும் உத்தரவை ரத்து செய்த விவகாரம். குஜராத் உயர்நீதிமன்ற உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல்முறையீடு. வேடச்சந்தூர் பகுதிகளில் கோடை மழையால் உதிர்ந்து விழுந்த முருங்கை பூக்கள். முருங்கை காய்க்கு நல்ல விலை இருந்தும் காய் வைக்காத நிலையால் விவசாயிகள் வேதனை. ஹைதராபாத்தில் ஆஸ்மா நோயாளிகளுக்கான மீன் பிரசாதம் வாங்குவதற்காக திரண்ட 3,00,000 மக்கள். கொரோனா காரணமாக 3 ஆண்டுகளுக்கு பிறகு வழங்கப்படுவதால் ஏராளமானோர் குவிந்தனர். பாபநாசம் சுற்றுவட்டாரத்தில் செம்பேன் பூச்சி தாக்குதலால் உளுந்து சாகுபடி பாதிப்பு. ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்க மானியம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. கோயில்களில் அனைத்து சமூகத்தினரும் வழிபாடு நடத்த அனுமதி வழங்க வேண்டும். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தஞ்சாவூரில் பிரசித்தி பெற்ற 24 கோவில்களின் கருட சேவை நிகழ்ச்சி கோலாகலம். தஞ்சை வீதிகளில் உலா வந்த 24 பெருமாள்களை ஆயிரக்கணக்கானோர் திரண்டு தரிசனம். பாஜக என்கிற போலி தொழிற்சாலையை செங்கோல் விவகாரம் அம்பலப்படுத்திவிட்டது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் விமர்சனம். வர்த்தக பயன்பாட்டிற்கு வெளிநாட்டு நாய்களை இறக்குமதி செய்யலாம். ஒன்றிய அரசு விதித்த தடையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கமல்ஹாசனுடன் முதன்முறையாக இணைந்து நடித்துள்ள SJ சூர்யா இந்தியன் 2 படத்தில் வில்லனாக நடித்திருப்பதாக தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.